வணக்கம். கொரோனா இரண்டாம் அலை செகண்ட் வேவ் தீவிரமா பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நம்ம பின்பற்ற வேண்டிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்ன, என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும், எளிமையான சித்த மருந்துகள் என்ன. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, மேடம் எனக்கு வந்து நான் வந்து டயபெட்டிக் பேஷண்ட், பிபி இருக்கு, தைராய்டு இருக்கு, இல்லை நான் வந்து ப்ரெக்னெண்டா இருக்கேன், இந்த மாதிரி டைம்ல நான் வந்து என்னென்ன சித்த மருந்துகள் எடுத்துக்கணும், இல்ல எடுத்துக்கலாமா வேணாமா, இல்ல மைல்டு சிம்டம்ஸ் இருக்கு, இதுக்கு நான் வந்து பேசிக்கா சித்தா மருந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே விடை தரக்கூடியதா இந்த வீடியோ இருக்கும், ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சித்த மருத்துவத்துல சுரங்கள் அப்படின்னு சொன்னோம்னா 64 வகையா இருக்கு. இதுல தன்வழி சுரங்கள் 52, பிற வழி சுரங்கள் 12. இதுல ஸ்லேத்ம சுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கபசுரம் என்னென்ன குறிகுணங்கள் இருக்குமோ அது எல்லாமே கொரோனா வந்தவங்களுக்கு ஒத்து காணப்படும். இதனால்தான் நம்மளுடைய அரசாங்கமும் சரி, மத்திய ஆயுஷ் அமைச்சகமும் சரி, கொரோனா வந்தவங்களுக்கு கபசுர குடிநீர் முதன்மையான மருந்தா பரிந்துரை செஞ்சு எல்லாருமே குடிச்சிட்டு இருக்கோம். கொரோனா வந்தவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள், மைல்டா கோல்டு காஃப், நைட்ல அதிகமா தொண்டை வறட்சி ஏற்படும், அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கு, வெந்நீர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தொண்டை வறண்டு போகுது அப்படின்ற சிம்டம்ஸ் நிறைய பேர் இருக்கும். இப்போ இந்த செகண்ட் வேவ்ல பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு சிம்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்ரி ஜாயின்ஸ், உடம்புல இருக்கக்கூடிய மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸ் எல்லாமே பெயின் இருக்கு, பாடி ஃபுல்லா ஒரு பெயின் இருக்கு, தாங்க முடியாத உடல் வலி, இது வரைக்கும் இந்த மாதிரி உடல் வலியை நான் அனுபவிச்சதே இல்லை மேடம் அப்படின்ற இந்த வார்த்தையை எல்லாருமே சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதாவது முக்கியமா யானை தூக்கி போட்டா மிதிச்சா எப்படி இருக்குமோ அந்த வலி இருக்கு மேடம் அப்படின்னே சொல்றாங்க. அடுத்தது ஒரு சிலருக்கு அதிகமான வாய் கசப்பு, வாமிட்டிங், ஒரு சிலருக்கு டயரியா இருக்கு, இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்கின் டிசீஸ், அதாவது அரிப்பு இல்ல தடிப்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஒரு சிலருக்கு ஐ ரெட்னஸ், ஐ ட்ரைனஸ் ஆகுது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு. கொரோனா வந்தவர்களாக இருக்கட்டும் இல்ல வராம இருக்கிறதுக்கு பிரிவென்டிவா எடுத்துக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, கபசுர குடிநீர் நிலவேம்பு கஷாயம். கபசுர குடிநீர் அடல்ட்ஸ், பெரியவர்கள் 60 ml அளவுக்கும், குழந்தைகள், 10 வயதுக்கு குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகள் 30 ml அளவுக்கும் எடுத்துக்கலாம். கபசுர குடிநீர்ல என்னென்ன மூலிகைகள் இருக்கு, அது யாரெல்லாம் எவ்வளவு அளவு எடுக்கணும் அப்படின்றது தெளிவா ஆல்ரெடி நான் வீடியோல கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தென் கொரோனா வந்தவங்களும் இல்ல வராம இருக்கிறதுக்கும் நம்ம முக்கியமா பயன்படுத்த வேண்டிய சித்த மருத்துவத்துல புற மருத்துவங்கள் மருத்துவத்தில் முக்கியமா பார்த்தோம்னா வேது புகை, இது ரெண்டுமே புற மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. வேது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்டீம், அதாவது ஆவி பிடிக்கிறது. இந்த ஆவி பிடிக்கும் போது அந்த தண்ணீர்ல வந்து பார்த்தோம்னா கபத்தை அறுக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கற்பூரவள்ளி இலை, துளசி, மஞ்சள், மிளகு, நொச்சி இலை, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட புதினா, ஓமம், இதுல இருந்து உப்பு எடுத்து செய்யக்கூடிய தைலத்தையும் நம்ம ஆட் பண்ணி வேது பிடிச்சிட்டு வரலாம். அடுத்தது புகை மருத்துவம் அப்படின்னு பார்த்தோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த க்ரானிக்கா ஆஸ்மா, வீசிங் இருக்கவங்க மஞ்சள், மிளகு, இது எல்லாமே சுட்டு அந்த புகையை இன்ஹேல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம வீடுகளில் சாம்பிராணி, குங்குளியம், வேப்பம்பூ, நொச்சி இலை, வேம்பு இலை, மஞ்சள், இது எல்லாமே சேர்த்து புகையும் வீட்டில் போட்டுட்டு வரலாம். இதுவுமே காற்றில் கிருமிகள் இருந்தாலும், நம்ம த்ரோட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இதை கண்டிப்பாக இது குறைச்சிரும். ஆவி பிடிக்கிறதோடு சேர்த்து நசியம் மருந்தும் பயன்படுத்தலாம். நசியம் அப்படின்றது நேசல் ட்ராப்ஸ், மூலிகைகள் எல்லாமே சேர்த்து தைலமாக செய்து இந்த தைலத்தை மூக்கோட 2 துவாரத்திலையும் விட்டுட்டு வரலாம். இது வந்து சைனஸ் இருக்கவங்க, நேசல் பாலிப் இருக்கவங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க, கபம் சார்ந்த பிரச்சனைகள், ரெசிடென்ட் டாக் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களும் இந்த நசிய முறையை பயன்படுத்தலாம். அடுத்ததான் எனக்கு வந்து சுகர் இருக்கு, பிபி இருக்கு, தைராய்டு இருக்கு, இதுக்கெல்லாமே நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன், இல்லை க்ரானிக்காக எனக்கு வந்து ஆஸ்மா, வீசிங், இந்த மாதிரி சிஓபிடி, இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி சார்ந்த விஷயங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு அப்படின்றவங்க என்னென்ன சித்த மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்றத சொல்றேன். இப்ப மைல்டா சிம்டம்ஸ் இருக்கு, அதோட ஃபீவர், பாடி பெயின் சிவியரா இருக்கு அப்படின்றவங்களுக்கு சித்த மருத்துவத்துல பிரம்மானந்த பைரவம், கிராம்பு சூரணம், சண்டமார்ந்த செந்தூரம், மகா சுதர்சன சூரணம், இது எல்லாமே சிறப்பா எடுத்துக்கலாம். இது எல்லாமே தக்க அனுபவனத்தோட அந்த டோசேஜ் எல்லாமே நம்ம கரெக்டா எடுக்கணும். இந்த மருந்துகளை பற்றிய விளக்கங்கள் எல்லாமே அரசு சித்த மருத்துவ பிரிவுகளையும் இல்ல சித்தா டாக்டர் யார்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா, இப்ப இனிஷியலா வந்து பார்த்தோம்னா முதல் 4 நாட்கள் நம்ம வந்து அந்த கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 நாட்கள் முக்கியமா சிம்டம்ஸ் மைல்டா இருக்கும்போது நம்ம சித்த மருந்து எடுத்துட்டோம்னாலும் கண்டிப்பா இந்த கொரோனால இருந்து நம்ம வெளியில வர முடியும். அடுத்ததா க்ரானிக்கா ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் இருக்கு, வீசிங், ஆஸ்மா இருக்கு, சைனஸ் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைக்கு நான் ஆல்ரெடி மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்றவங்களும் சித்த மருந்து என்னென்ன எடுக்கலாம் சிறப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, கபத்தை அறுக்கக்கூடிய மூலிகை அப்படின்றது ஆடாதோடே, அழகிலிருந்து செய்யக்கூடிய அழகோடைய மணப்பாக எடுத்துக்கலாம்.
இதுல ஆவி பிடிக்கிறதுக்கு சொன்னீங்களா, ஓம உப்பு புதினா உப்புலாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு தைலம், இதுவுமே ஒரு 10 drops இந்த அழகுடைய மணப்பகோட சேர்த்து எடுத்துட்டு வரலாம். தாலிசாதி வடகம், சுவாச குடோரி மாத்திரை, கஸ்தூரி கருப்பு, ரொம்ப நாள லங் கெப்பாசிட்டி, அதாவது லங்ஸ் ஆக்சிஜன் கன்சப்ஷன் கம்மியா இருக்கவங்க, லங் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கவங்க, இவங்க எல்லாமே பவளப்பருப்பம் சிறந்த மருந்தா இருக்கு. அடுத்து கண்டங்கத்திரியில செய்யக்கூடிய மருந்துகள், திப்பிலி ரசாயனம், இது எல்லாமே சுவாச கோளாறு இருக்கவங்க, கோவிட் ப்ரிவென்ஷனுக்காகவும், கோவிட் சிம்டம் இருக்கவங்களும் கோவிட் வந்தவங்களும் இதை எடுத்துக்கலாம். அடுத்தது முக்கியமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கவலையப்பட வேண்டாம், ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்க மருந்துகளோட குறிகுணங்களோட சேர்த்து சீந்தில் சர்க்கரை, சீந்தில் சூர்ணம், திரிதோட மாத்திரை, இது எல்லாமே சிறப்பாக எடுத்துக்கலாம். இந்த மருந்துகளோட சேர்த்து மூச்சு பயிற்சி, அதாவது பிராணாயாமம் தினமுமே 10 to 15 minutes செஞ்சுட்டு வரலாம். அடுத்து ஃபுட்ல என்னென்ன மாற்றங்கள் முக்கியமா பார்த்தோம்னா, சூடா சாப்பிடணும், எதை சாப்பிட்டாலும் சூடா சாப்பிடுங்க, ஆவில வேக வைத்த பண்டங்கள் அதிகமா எடுத்துக்கணும். இப்ப நம்ம தண்ணி குடிச்சோம் அப்படின்னாலுமே அது வந்து சூடா குடிக்கணும். இந்த சம்மர்ல எல்லாருக்குமே சில்லுன்னு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸோ இல்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து இருக்கக்கூடிய வாட்டர் இதுதான் நம்ம எல்லாருக்குமே குடிக்கணும்னு தோணும். தயவுசெய்து இந்த டைம்ல சில்லுன்னு எதுவுமே குடிச்சிடாதீங்க, வெந்நீர் குடிக்கணும். வெந்நீர் குடிக்கிறதால மட்டும்தான் நம்மள த்ரோட்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அடுத்ததான் ஃப்ரூட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், லெமன், ஆம்லா அதாவது நெல்லிக்கனி, செகுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கொய்யாக்காய், பைனாப்பிள், செவ்வாழை, பேரிச்சம்பழம், இது எல்லாமே உணவுல அதிகமா எடுத்துக்கலாம். சூப் வகைகள்ல பார்த்தோம்னா முசுமுசுக்கை, தூதுவளை, முனக்கர்த்தான் சூப், இது எல்லாமே பெப்பர், பூண்டு, இஞ்சி எல்லாமே அதிகமா சேர்த்து தினமுமே இந்த சூப் எடுத்துக்கலாம். கீரை வகைகள்ல பார்த்தோம்னா முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி, பசலைக்கீரை, இது எல்லாமே உணவுல தினமுமே ஏதாவது ஒரு கீரை இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். புரோட்டீன் ரேட் முக்கியமான ஒண்ணு, சுண்டல் வகைகள் டெய்லி 1 cup சுண்டல் எல்லாருமே சாப்பிடலாம். அது கொண்டக்கடலை, வேர்க்கடலை முக்கியமா எடுத்துக்கலாம். நரிப்பயிறு, இந்த மாதிரி சுண்டல் வகைகள் உணவுல அதிகமா சேர்த்துக்கலாம். ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட், இதுல வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கும் வயதானவர்கள் எல்லாருமே இதை நம்ம எடுத்துக்கலாம். ஜென்ரலா காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலா ஹெர்பல் டீ, கொத்தமல்லி காஃபி, கருப்பட்டி காபி, ஞானச்சூர்ணம், இது எல்லாமே குடிச்சிட்டு வரலாம். ஞானச்சூர்ணம் அப்படின்றது கரிசலாங்கண்ணியை முதன்மையா வச்சு செய்யக்கூடிய ஒரு டீ அப்படின்னு சொல்லலாம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்புறம் வாயில வந்து பார்த்தோம்னா கிராம்பு, வெத்தலை, சிற்றரத்தை, ஏதாவது ஒண்ணு அந்த சிற்றரத்தையோட சின்ன பீஸ் வாயில போட்டு நம்ம மென்னுட்டே வரலாம். இது சலைவா உள்ள போகும்போது த்ரோட்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு பாதிப்பு எதுவும் இல்லாம இருக்கும். முக்கியமா எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், டெய்லி ரொட்டீனா 6 to 8 hours கண்டிப்பா தூக்கம் முக்கியமான ஒரு விஷயம். இந்த கோவிடோட 2nd wave அப்படின்றது முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் தீவிரமா தான் இருக்கு. குழந்தைகள் வீட்டுல இருக்காங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அடிக்கடி வெளியில போயிட்டு வர்றது, அவசியமான வேலைகள் தவிர வெளியில போயிட்டு வர்றதை அவாய்ட் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமான சத்தா நியூட்ரிஷன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை கொடுங்க. சித்த மருந்துகள் பேசிக்கா ஒவ்வொருத்தரோட வீட்லயும் இருக்க வேண்டிய முதன்மையான மருந்துகளை வாங்கி கண்டிப்பா வீட்டுல வச்சுக்கோங்க. அடுத்ததான் சித்த மருத்துவத்துல நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்றதுக்கு மலைநெல்லி லேயம் சிறந்ததா இருக்கும். மலைநெல்லி அப்படின்னால ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும், ரொம்ப தோற்பு சுவை உள்ளதா இருக்கும். இதுல இருந்து செய்யக்கூடிய லேகியம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தும். இதுல என்னென்ன மூலிகைகள் சேர்த்து இதோட செய்முறை எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கிளியரா கொடுத்துருக்கேன். கண்டனத்திரி லேகியம், தூதுவளை லேகியம், இது எல்லாமே கொரோனாவால பாதிக்கப்பட்டவர்களும் கொரோனா வராமல் இருக்கிறதுக்கும் இந்த லேகியங்கள் எல்லாமே பயன்படுத்தலாம். மோர் தயிர், இது எல்லாமே உணவுல அதிகமா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோபயோட்டிக் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா SMS, சோசியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் அண்ட் சானிடைசேஷன். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்றதுக்குமே நம்ம வந்து படிகார நீரை பயன்படுத்தலாம். குழந்தைகள் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப சேஃபா இருங்க, தேவை இல்லாம அதிகமா வெளியில போயிட்டு வராதிங்க. வந்தீங்க அப்படின்னா வெந்நீர்ல முதல்ல குளிச்சிருங்க. நம்ம குடிக்கிறதுமே வெந்நீர் குடிச்சோம் அப்படின்னா ரொம்ப சிறந்ததா இருக்கும். அடுத்ததா உடல் அளவுல நம்ம எவ்வளவு வீக்கா இருந்தாலும் மனதளவுல ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா எந்த தொற்றுக்குரியுமே நம்மளே அணுகாது. கொரோனா பத்தி பேசிட்டு இருக்கிறது, அதை சார்ந்த விஷயங்களை நியூஸ்ல பாக்குறது, அதை சார்ந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது அப்படின்னு இல்லாம அது எல்லாமே ஒதுக்கிட்டு நம்மளுடைய மைண்டையும் டைமையும் ஹாப்பியா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கோ இல்ல குழந்தைகளோடயோ நம்ம ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கோ செலவிட்டோம் அப்படின்னா நம்மளால எளிமையா இந்த கொரோனா இந்த பேண்டமிக் பீரியட்ல இருந்து நம்மளால வெளியே வர முடியும். ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப் டியூரிங் திஸ் பேண்டமிக். நன்றி.